வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பவுன் விலாக்ஸ். நான் பவுன் குமார். இந்த வீடியோல கலைஞர் மகளிர் உரிமை தொகை ₹1000 அதை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 1,06,50,000 அட்டைகள் வந்து ரேஷன் கார்டு வந்து தேர்வு செஞ்சு தகுதியான பயனாளிய பெண்களை தேர்வு செஞ்சு அவங்களுடைய வங்கி கணக்கில் மாதம் ₹1000 என்ற விதம் இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14 செலுத்திட்டு வராங்க. தேர்வான சில பயனாளிகளுக்கு செப்டம்பர் 13 ₹1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 பைசா, அது போல் அவங்களுடைய ஆதார் கார்டு லிங்க்கான பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆச்சு. அந்த பயனாளிகளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14 ₹1000 வந்துடுச்சு. அதுக்கப்புறம் 15 பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் யாராக்கெல்லாம் எஸ்எம்எஸ் வராமல் இருந்ததோ அந்த பயனாளிகளுக்கெல்லாம் முதலமைச்சர் வந்து அந்த திட்டத்தை தொடக்கி வச்ச பிறகு காலையில் 11:00 to 11:30 போல் ஒரு எஸ்எம்எஸ் வந்தது. அந்த எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா காலையில் இன்றைக்கி 11:30 வந்திருக்கு. அன்பு சகோதரிக்கு வணக்கம். மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். வாழ்த்துக்கள். இன்று முதல் மாதந்தோறும் கிடைக்கும் ₹1000 இது உதவித்தொகை அல்ல, தங்களின் உரிமைத்தொகை. நன்றி. அது போலப்பட்டு உங்களில் ஒருவன் MK Stalin தமிழ்நாடு முதலமைச்சர் எஸ்எம்எஸ் வந்துச்சு. இதுபோல் செப்டம்பர் 15 யாராக்கெல்லாம் எஸ்எம்எஸ் வந்துச்சோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் இல்லை அன்னைக்கு மதியம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அடுத்த எஸ்எம்எஸ் செப்டம்பர் 15 ஈவினிங் தான் வந்தது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் செப்டம்பர் 2023 மாதத்திற்கான உரிமைத்தொகை தங்களது வங்கி கணக்கிற்கு அனுப்பப்பட்டுள்ளது. அனுப்பப்பட்டுள்ள வங்கியின் பெயர் திருவண்ணாமலை கோஆப்ரேட்டிவ் பேங்க். நன்றின்னு போட்டு கீழே நம்ம அந்த ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது கொடுத்த நம்பர் என்னுடைய மொபைல் நம்பர். அந்த மொபைல் நம்பருக்கு இந்த எஸ்எம்எஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுத்த அக்கௌண்ட் பேங்க் புக் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் கொடுத்தோம். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க் தான் அந்த ₹1000 வந்திருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பயனாளி வந்து பயனாளியுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இப்போலாம் பணம் அனுப்புறதில்லை. அந்த பேமெண்ட் மோடு பார்த்தீங்கன்னா அந்த பயனாளி வந்து அவங்களுடைய ஆதார் கார்டு எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்கோ, அதாவது NPCA சொல்லுவாங்க ஆதார் மேப்பிங், எதில் ஆயிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து பணம் போயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஒருவேளை இது போல் எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு பணம் வராமல் இருந்தால் உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அதில் போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா சில பயனாளிங்க வந்து அவங்க வந்து 100 வேலை செய்யும்போது NPC மேப்பிங் ஆகலன்னு சொல்லிட்டு சில பேர் போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு NPC ஆதார் மேப்பிங் பண்ணியிருப்பாங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி. சில பேருக்கு அது கூட அந்த அமௌண்ட்டு போயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸையும் உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்லையும் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை அந்த ₹1000 உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் கூட வந்திருக்கும். ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துங்க. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். அதுபோல் எஸ்எம்எஸ் வந்து பணம் வராமல் இருந்தால் உங்களுடைய வேறு ஒரு பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒருவேளை உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தால் அந்த அக்கௌண்ட்லையும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பணம் கட்டாயங்களுக்கு வந்திருக்கும். அடுத்து வந்து எங்களுக்கு வந்து எந்த எஸ்எம்எஸ்மே வரல, பணமே வரல, நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் செக் பண்ணிவிட்டேன், எல்லா அக்கௌண்ட்லையும் செக் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து இன்னும் இந்த கலைஞர் உரிமை தொகை ₹1000 வரலனா நீங்கள் வந்து தகுதியான பயனாளியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பருக்கு செப்டம்பர் 18 இல்லை 19 உங்களுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸில் நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஏன் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க, ஏன் நிராகரிக்கப்பட்டது, அதற்கான காரணம் தெரிவிக்கப்படும் என்றும், உங்களுக்கு திருப்தி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு தகுதியான பயனாளி நினச்சிங்கன்னா அருகில் உள்ள இசேவை மையத்தில் போயிட்டு 30 நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். அப்படி விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மீண்டும் உங்களுடைய மனுவை உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை மறுபரிசீலனை செய்து விரைவில் வந்து உங்களுடைய வங்கிக் கணக்கில் ₹1000 செலுத்தப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நிராகரிக்கப்பட்ட அப்ளிகேஷன் வந்து இசேவை மையத்தில் எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற வந்து வழிகாட்டு நெறிமுறை வந்து சொல்லலை. சொன்னால் கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ கண்டினியூஸாக இனிமேல் போடுவோம். இவ்வளோ நாள் வீடியோ போட முடியல, சில காரணங்களால் வீடியோ போட முடியல. ப்ளஸ் ஏற்கனவே அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான் திரும்ப வந்து மறுபதிவு செய்யலான்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு சிலர் வந்து அப்ளை பண்ணாமல் இருக்கிறாங்க. அவங்க வந்து உண்மையாக தகுதியான பயனாளி இருந்தாலும் சரி பயனாளி இல்லைனாலும் சரி அவங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றியே தமிழ்நாடு அரசு என்ன சொல்லலை. அப்படி சொன்னால் கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ போடுறோம். ஒருவேளை உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருந்தாலும் வராமல் இருந்தாலும் நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் உங்களுடைய அருகில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி NPC ஆதார் மேப்பிங் பண்ணிவிடுங்க. ஒருவேளை உங்களது வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆதார் கார்டு லிங்க் ஆகாமல் இருந்தாலும் அந்த ₹1000 உங்களை வந்து சேராது, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வராது. அது போல் செக் பண்ணி பார்த்துங்க. எதுக்குன்னு சேஃப்டிக்கு நீங்கள் ஆதார் மேப்பிங் பண்ணி வச்சா நல்லது. ஒருவேளை உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து பணம் வராமல் இருந்தால் ஆதார் மேப்பிங் பண்ணாலும் அந்த பணம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமைத்தொகையை பற்றி அது சம்மந்தமாக ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளிடமிருந்து வங்கிகள் பிடித்தம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஜியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா
தமிழ்நாடு ஃபுல்லாக செப்டம்பர் 5ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட 1,06,50,000 பயனாளிகளுக்கு ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு ₹1,000 நேரடியாக அவங்களுடைய பயனாளிகளுடைய பேங்க் அக்கௌண்ட், அதாவது அவங்களுடைய பயனாளியுடைய ஆதார் கார்டு வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த ₹1 செலுத்திட்டு வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சில அந்த பேங்க்கில் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜ், சில சிலருடைய வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கும், அதுக்காக வந்து பேங்க் வந்து சார்ஜஸ் பிடிச்சிருக்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் போயிருக்கு. ஸோ அதனால் அது வந்து அது போல் பிடிக்காதீங்க அப்படின்ட்டு வந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு வந்து என்ன வந்து டவுட் இருந்ததுனா இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து 1100 அழைத்து புகார் அளிக்கலாம். மகளிர் அளிக்கப்படும் இப்புகார்கள் குறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. பவுன் பிளாக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.